ஒரு சர்க்கரை நோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும். உருவாக்கிட்டீங்க. மருந்து மாத்திரைகளை சாதாரணமாகவே 15 நாள் நிப்பாட்டலாம், இன்சுலின்ல 2 மாசத்துல நிப்பாட்டலாம். சர்க்கரை நோய்க்கான முழு தீர்வு வந்தாச்சு. இன்சுலின்ல இருந்தால ஏகப்பட்ட பேர் குணமாயிருக்காங்க. ஹையஸ்டா பாத்தீங்கன்னா 140 யூனிட் போட்டவங்க குணமாயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல யாராவது வர முடியுமா? 15 நாள்ல அலோபதி மாத்திரை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா விட்டுருவோம். காலையில 20 சொட்டு, ஈவினிங் 20 சொட்டு. 20 சொட்டு சாப்பிட்ட கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல அவங்க வணக்கம். யோகம் விலாக் யூடியூப் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆரியதாஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு அருமையான காணொலியும் கூட. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்சுலின் போடணுங்கிறீங்க, ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியல. நிறைய பேர் சொல்ற விஷயம், ஒரு சில பிரச்சனை, இன்சுலின் போடுறீங்க, மருந்து மாத்திரைகளும் சாப்பிடுறீங்க சக்கரை நோய்க்கு, இதுல இருந்து வெளியே வரல முடியலன்னு சொல்றீங்க. ஆனா சக்கரை நோய்க்கான முழு தீர்வு வந்தாச்சு, இன்சுலின் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா இன்சுலின் போட வேண்டிய அவசியம் இல்லை, மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மருந்து மாத்திரைகளை சாதாரணமாக 15 நாள் நிப்பாட்டலாம், இன்சுலின்ல 2 மாசத்துல நிப்பாட்டலாம். ஒரு சிலர் சொல்றீங்க இன்சுலினை நிப்பாட்டவே முடியாது, காலம்புரா சக்கரை நோய் வந்துட்டா ஒரு முறை வந்துட்டா இன்சுலின் போட்டால் காலம்புரா இன்சுலின் போடணும், மருந்து மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா காலம்புரா மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த லாங் லைஃப் குரு மருந்து சொட்டு மருந்து, அதாவது சுகருக்கான சொட்டு மருந்தை வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து நிறைய மருந்துகள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. ஐயாவை கேட்கும்போது சொன்னார், இன்சுலின் இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் குணமாயிருக்காங்க, ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 140 யூனிட் போட்டவங்க குணமாயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் யாராவது வர முடியுமா, பேச முடியுமா அப்படின்னாங்க. வர சொல்கிறேன், உங்களால் வீடியோ எடுத்து போடுறதுதான் போட்டுனே இருங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஐயா வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க? நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க, பார்க்கும்போது ஆரோக்கியமா தான் இருக்கீங்க. ஐயா, உங்களுக்கு எத்தனை வருஷமா சுகர் இருந்தது, எவ்வளோ யூனிட் இன்சுலின் போட்டிருந்தீங்க? சுகர் ஒரு 2-3 வருஷமா இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு 30-20 போட்டு இருந்தேன். காலையில 30, சாயந்தரம் 20. சாயந்தரம் 20 யூனிட். காலையில 30 யூனிட்டும் சாயந்தரம் 20 யூனிட்டும் எவ்வளோ வருஷமா போட்டிருந்தீங்க? ஒரு வருஷம் போட்டுருக்கோம். 1 வருஷம் கிட்டத்தட்ட போட்டிருந்தீங்க. ஐயா, இந்த இன்சுலின் போடும்போது மருந்து மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்களே, மாத்திரை எடுத்தீங்க, மாத்திரையும் இன்சுலின் ரெண்டும் சேர்த்து எடுத்தீங்க, எடுக்கும்போது உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னையா? உடல் அசதி பசி இருந்துச்சு. ஐயா, இப்போது அந்த உடல் அசதி பசி இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ இருக்கும்போது இருந்த நிலைமைக்கும் அதுக்கப்புறம் இந்த லாங் லைஃப் சொட்டு மருந்து, அதாவது குரு மருந்து சாப்பிட்ட பின்னாடியும் இடைப்பட்டில் ஏற்பட்ட நன்மைகள் என்ன? இது சாப்பிட்ட பின்னாடி, இது சாப்பிடும்போது ஒரு முதல்ல ஒரு 15 நாள் எல்லாத்தையும் கண்டிஷன் பண்ணி சாப்பிட்டு எல்லாமே எப்பவும் நார்மலாக சாப்பிட்டு மற்ற மருந்து சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன். ஓ, இன்சுலின் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்க, இதுவும் சாப்பிட்டீங்க? ஆமாம். ஓகே. ஒரு 15 நாள் கழிச்சு வந்து 20-10 ஆகுனேன் இன்சுலின். அப்புறம் ஒரு 1.5 மாசம் வரும்போது இன்சுலின் நிப்பாட்டிட்டேன். ஒரு 2-3 மாசத்துல வந்து மாத்திரை நிப்பாட்டி இது மட்டும் சாப்பிட்டேன். ஓகே. ஒரு 5 மாசம் 6 மாசம் இருக்கும், அப்புறம் இப்போ இதையும் நிப்பாட்டிட்டேன். இது நிப்பாட்டாச்சு, இப்போ எதுவுமே எடுக்கிறதுல இல்லை. ஐயா, இப்போ இன்சுலினும் நிப்பாட்டியாச்சு, மருந்து மாத்திரைகளும் நிப்பாட்டியாச்சு, இந்த மருந்தும் நிப்பாட்டாச்சு, இப்போ சக்கரை நோய் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. ஐயா, சக்கரை நோயாளிகளே ஒரு சாப்பாடை பார்த்தா பயப்படுவாங்க, அது இனிப்பு. இப்போ இனிப்பு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? கொடுக்கணும், சாப்பிடுங்க, கொடுங்க சாப்பிட்ற அப்படின்றாரு. ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வியா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்சுலினுக்கு இன்சுலின் போடுறவங்க, சக்கரை நோய் வந்து பாதிப்படைஞ்சவங்க இன்சுலின் போடுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து காலம்பரம் இன்சுலின் தான் போடணும் அப்படின்றாங்க. இன்சுலின் போட்டு அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகளும் சாப்பிடணும் தான் சொல்கிறாங்க. இது காலம்பரமாக சாப்பிடணும், இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 20, அதாவது காலையில் 30 யூனிட் போட்டிருக்காரு, நைட்டு 20 யூனிட் போட்டிருக்காரு இன்சுலின். அது இல்லாமல் மருந்து மாத்திரைகளும் சாப்பிட்ருக்காரு. இதை வந்து 6 மாசத்துக்குள்ளே நிப்பாட்டிருக்காரு, இப்போ எதுவுமே எடுக்கிறதில்ல. கேட்டால் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுகருக்கான சிம்டம்ஸே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. உலகமே பார்த்தீங்கன்னாக்க சக்கரை நோய்க்கு மருந்தே இல்லை, இன்சுலின் போட்டாக்க அதுக்கு தீர்வே இல்லை, காலம்புரா இன்சுலின் மருந்து மாத்திரை தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை உடைத்தே எறிகிற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிங்க, இதில் என்ன ரகசியம் இறங்கியிருக்கு? ஐயா, நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக சர்க்கரை நோய்க்கான மருந்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு 20 வகையான மருந்து கொடுத்துட்டோம். சூரணம், பஸ்போம், செந்தூரம்,
என்னென்னமோ பண்ணிட்டோம். ஓகே, கேப்சூல் போடுவோம், அலோபதி கம்பெனியில் கொண்டு போய் ஒரு 300 கிலோ பவுடர் கொடுத்து நீங்கள் டேப்லெட்டாக அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி டேப்லெட்லாம் அடித்து வாங்கி டேப்லெட்லாம் கொடுத்தோம். எல்லாமே 100க்கு 30 பேர் கேட்கும், 35 பேர் கேட்கும், 100க்கு 50 பேர் கேட்கும். கடைசியாக நாங்கள் கண்டுபிடிச்சது 65 பேர் கெடுச்சு. ஓ, மிச்சம் 35 பேர் கேட்காது. கேட்காது. ஆமாம், அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுச்சு. என்ன இதுக்கு ஒரு 100% தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னு. அதில் வந்து இறைவன் கொடுத்த வரம் யாது, இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. நன்றிங்க. ஒரு சர்க்கரை நோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும். உருவாக்கிட்டீங்க. ஏன்னா இன்சுலின் மாத்திரை மருந்துகளே சாதாரணமா நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல. அதனால கண்டிப்பா உருவாக்கிட்டீங்க, கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. இதை வந்து பாத்தீங்கன்னாக்க இன்சுலின் போட்டிருந்தா இவரு, இன்சுலினும் போட்டிருந்தாரு, மாத்திரைகளும் சாப்பிட்டிருந்தாரு. அதை வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி நிப்பாட்ட சொன்னீங்க, எவ்வளவு அளவு எடுக்க சொன்னீங்க? ஐயா, இது வந்து மாத்திரை சாப்பிட்றவங்க வந்து ஒரு 15 நாளில் அலோபதி மாத்திரை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக விட்டுறலாம். காலையில் 20 சொட்டு, ஈவினிங் 20 சொட்டு, சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு 50 மில்லி 100 மில்லி தண்ணீரில் 20-20 சொட்டு, அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் திரும்பியும் 20-20 சொட்டு சாப்பிடணும். சாப்பிட்டா தான் இந்த அலோபதி மாத்திரை எந்த மாத்திரையும் சாப்பிட்டதோட பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். ஒரு 30 நாள் கழித்து அப்புறம் 10 சொட்டு ஆக்கிக்கலாம், 10 சொட்டு ஆக்கிடலாம். இன்சுலின் போடுறவங்க வந்து ஒரு 2 மாதம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். சிலவங்க 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக அனுப்பாட்டுறாங்க, சிலவங்க 2 மாதத்தில் அனுப்பாட்டுறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம மெடிசனும் தேவையில்லை. இதில் வந்து நம்ம உடம்புல ராஜ உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கு தேவையான மினரல் எல்லாமே இருக்குது. இதில் வந்து சப்த தாதுக்கள் இருக்குது, சப்த உலோகங்கள் இருக்குது, அதுபோக மூலிகைகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே சாராயமாக வடித்து 4 விதமான தீநீர் வடித்து இந்த தீநீரை என்ன விகிதத்தில் கலக்கணும்னு சித்தர்கள் சொன்ன முறைப்படி அந்த விகிதத்தில் கலந்து நாங்கள் கொடுக்குறோம். அதனால் 20 சொட்டு சாப்பிட்ட கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க உடம்பு முழுசும் பரவி ரத்தத்தில் பரவிடும். காலையில் சாப்பிட்டாங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் உடம்புல பரவிடும். அதேமாதிரி இரவு சாப்பிட்டாங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் உடம்புல பரவினவுடனே இரவு முழுசுமே அவங்களுடைய ராஜ உறுப்புகளை புறம் புதுப்பிக்கும், உடம்புல தேவையில்லாத டெத்தான செல்லுகளை புறம் வெளியேற்றும். பிளட்டு வந்து பியூரிஃபை ஆகும், ரொம்ப திக்னஸாக இருக்கிறது தின்னாயிரும், மைல்டாயிரும், மெல்லிய நரம்புகளில் அந்த ரத்தம் வந்து ஊடுருவி பாயும். ரத்தம் வந்து ஒரு 9-8 அந்த மாதிரி ஹீமோக்ளோபின் இருக்கிறவங்களுக்கு 12-13 கூடிரும். உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை சாப்பிட்டு ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி அவங்க உணர்வாங்க. ஒரு 5 கிலோமீட்ரு அரை மணி நேரத்தில் வாக்கிங் போனாங்கன்னா இது சாப்பிட்ட உடனே ஒரு 20 நிமிஷத்தில் அந்த 5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாயிரும். 2 மாதத்தில் சர்க்கரை இல்லாத நோயாளி நம்ம ஒரு 25-30 வயசில் நம்ம உடம்பு எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்குங்கிறத அவங்களால உணர முடியும். நன்றிங்க ஐயா. ஐயா, இந்த மருந்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? நம்பிக்கையோடு சாப்பிடணும், நம்பிக்கையோடு சாப்பிடணும். நன்றி, நன்றிங்க ஐயா. நேரில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, இந்த மருந்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நம்பிக்கையோடு சாப்பிடுங்க அப்படின்றாரு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி இன்சுலின் போட்டுக்கிறீங்க, கவலையப்பட வேண்டாம். இன்சுலின் எத்தனை 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக இன்சுலின் போட்டுக்கிறீங்களா, கவலையே வேண்டாம். இன்சுலின் போட்டு மருந்து மாத்திரையும் எடுக்கிறீங்களா, கவலையப்பட வேண்டாம். சர்க்கரைக்காக காலம் பூரா மருந்து மாத்திரை தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு வேதனை படுறீங்களா, கவலையப்பட வேண்டாம். அதுக்கான மருந்து வந்தாச்சு, அருமையான மருந்து வந்தாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பேர் குணமாயிருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் சக்கரை நோயிலேருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை ஆவீங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.